விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருவதுடன் நாடு முழுவதும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு முத்தழகன் ஏற்பாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு, தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு இ வி கே எஸ் இளங்கோவன், மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் திரு கோபண்ணா, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, திரு நாசை ராமச்சந்திரன், திருமதி இமயா கக்கன், திரு சொர்ணா சேதுராமன், திரு முருகானந்தம், திரு கீழானூர் ராஜேந்திரன், திரு செந்தமிழரசு, தமிழக காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான திரு கார்த்திக் தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர், மாநில செயல் தலைவர் திரு மோகன் குமாரமங்கலம், அகில இந்திய செயலாளர் திரு சி டி மையப்பன், பொதுச்செயலாளர்கள் திரு அருள் அன்பரசு, திரு கே சிரஞ்சீவி, திரு என் ரங்கபாஷ்யம், திரு எஸ் ஏ வாசு, திரு இலா பாஸ்கரன், திரு பி வி தமிழ்ச்செல்வன், திரு டி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில செயலாளர்கள் திரு முனீஸ்வர கணேசன், திரு கடல் தமிழ்வாணன், திரு ஜி பி மோகன் காந்தி, திரு அகரன் கோபி, திரு பி சுரேஷ் பாபு, திரு ஏ பி எம் ஷெரீப், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் சுதா ராமகிருஷ்ணன், தமிழக காங்கிரஸ் எஸ் சி பிரிவின் தலைவர் திரு ரஞ்சன்குமார், மாநில மீனவரணி தலைவர் திரு ஜார்ஜ் ராபின்சன், சென்னை மாவட்ட தலைவர்கள் திரு எம் எஸ் திரவியம், திரு நாஞ்சில் பிரசாத், திரு சிவராஜசேகரன், திரு அடையாறு டி துரை, திரு டெல்லி பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உணவு பொருட்கள் மீது ஜிஎஸ்டி விதிக்காதே, ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு கே எஸ் அழகிரி, பொய்யான சான்றிதழ்களை காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு மத்திய அரசை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறினார். அண்ணி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோரை பழிவாங்கும் நடவடிக்கை என்பது அவர்கள் மீதான தாக்குதல் இல்லை என்றும், ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்றும் கூறியுள்ளார். எல்லா வழிகளிலும் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய இறை வழிபாடை, நம்முடைய கடவுள் நம்பிக்கையை சிதைப்பதற்காக பாரதிய ஜனதா இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சோனியா ராகுல் மீதான இந்த தாக்குதலுக்கு பொருள் என்ன? அவர்கள் மீதான தாக்குதல் அல்ல, இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். ஒன்றை நடத்தினாலும் அது வெற்றி பெற வேண்டும், ஒன்றை நடத்தாமல் அதற்கு சரியான காரணங்களை சொன்னால் அது அதைவிட வெற்றி பெற வேண்டும். அந்த சக்தி, அந்த திறமை மகாத்மா காந்திக்கு இருந்தது. அதை நாமும் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு, அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கும் ஒரே அரசு பாஜக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு எல்லா மக்களையும் வதைக்கிற, யாரையும் விட்டு வைக்காத வரியை போடுகிற ஒரே அரசு மத்திய அரசு என்பதை இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு ஏழை மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், விவசாயிகள் பாதுகாப்பு இருப்பார்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அனைத்து மக்களும் இன்றைக்கு பாதுகாப்பு தேவை என்றால் ஒரே வழி நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2024 மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், பாரத பிரதமர் வர வேண்டும். அது ஒன்றுதான் இந்தியாவுக்கு சரியான பாதையை அமைக்க முடியும் என்பதை நான் இங்கே பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடு பாழாக போய்விடும். ஏனென்றால் மத்திய அரசு நம்மை அடிமைப்படுத்தி விட முடியாது. தமிழகத்தை காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸோடு இருக்கின்றது. தமிழகத்திலே தென்மேகத்திலே இருந்து வருவதற்கு வட்டமதற்கு என்று கேட்ட கட்டபொம்மன் குரலாக அங்கே டெல்லியிலே அமர்ந்து கொண்டு
கடைக்கோடியிலே இருக்கின்ற கன்னியாகுமரியிலே சரி காஷ்மீரிலே இருக்கின்ற இளைஞர்களுக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய குரலாக வலித்துக் கொண்டிருந்த நம்முடைய தலைவர் 2024 கோட்டையிலே ஏறுவதற்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு கே எஸ் அழகிரி மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி போடும் மத்திய அரசு தாய்ப்பாலுக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று விமர்சித்தார். 5G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஏலத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை காங்கிரஸ் நடத்துகிறது. தமிழகத்தில் இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக இன்று நடைபெற்றிருக்கிறது. பாலுக்கு 5% அரிசிக்கு கோதுமைக்கு அரசாங்கம் நியமித்திருக்கிறது. எங்க ஆட்சி காலத்துல இந்தியா முழுவதும் இலவசமாக அரிசி வழங்கினோம். 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கோதுமை அரிசி கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் அரிசிக்கு வரி விதித்திருக்கிறதுனால கிலோவுக்கு இனிமேல் 3 ரூபாய் 4 ரூபாய் அதிகமாகும். இது வந்து ஏழை மக்களை வஞ்சிக்கிற ஒரு மோசமான வரி. இன்றைக்கு வந்து 5G அலைக்கற்றை வரிசையில ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திரு கே எஸ் அழகிரி, திரு கே வி தங்கபாலு உட்பட 1000+ மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.